ஹை கைஸ், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஃபைனலுக்கு இந்தியா மூவ் ஆயிடுச்சுங்க. இது எத்தனை வருஷம் போராட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ 2019 தலை தோனி அன்னைக்கு மிஸ் பண்ண அந்த அரிய வாய்ப்பை இன்னைக்கு ரோஹித் சர்மா அவரோட தலைமையில் வெற்றி கொடுத்துருக்காரு. குறிப்பாக இது பழித்திருக்கப்படும் படலம் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த நாளுக்காக தான் நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். எப்போதுமே நாக் அவுட்டில் நாக் அவுட் கிங்காக இருக்கக்கூடிய அந்த நியூஸ் அந்த இன்னைக்கு நாம் தட்டி வீழ்த்தி வெளியில் அமைச்சிருக்கோம். இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ அது அடுத்தபட்சம்ங்க. ஃபைனலுக்கு நம்ம மூவ் ஆயிட்டோம், அது அடுத்தபட்சம். ஆனால் இன்றைக்கி நம்ம நியூஸ் ஆன் ஜெயித்தோம் பார்த்தீங்களா, இதுதான் இவ்வளோ நாளாக நியூஸ் ஆன் இருக்கிற அந்த மிகப்பெரிய பேரை நம்ம செமிஃபைனலே வச்சு உடச்சி அமைச்சிருக்கோம். தலை தோனி ரொம்பவே கண் கலங்கிட்டார் இந்த மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு. ஏன்னா 2019 அவங்க மட்டும் அன்னைக்கு தலை தோனி ரன் அவுட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் அன்றைக்கி ஜெயிச்சிருப்போம். அதனால் தலை தோனி இன்னும் கூட இன்னும் சில வருடங்கள் நம்ம இந்தியா மேட்ச் விளாண்டுருப்பாரு. ஆனால் அன்றைய கனவு அப்படிங்கிறது அதோட முடிஞ்சு போணுச்சு. ஸோ இன்றைக்கி அதுக்கெல்லாம் பழி தீர்த்தாச்சு. இந்தியா இன்றைக்கி டாஸை வின் பண்ணவனே நம்ம ரோஹித் சர்மா எடுத்த மிக முக்கியமான முடிவு, நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா மும்பை வான்கடா மைதானம் ரோஹித் சர்மாவுக்கு பழக்கப்பட்ட பிச் தான். இங்கே முதல்ல பேட்டிங் பண்ணுறது தான் ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஐடியாவாக இருக்கும். அதை கையில் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புங்கன்னா ரோஹித் சர்மா இன்னைக்கு எடுத்தோடனே அவருடைய அதிரடியை காட்டினார். அதிரடியை காட்டி வெறும் 42 ரன்ல அவர் அவுட் ஆனார். சும்மன் கில் 80 ரன் இருக்கும்போது 25th ஓவரில் அடிபட்டு அவர் காயம் காரணம் வெளியேறிட்டார். அப்படி இருக்கிற நிலைமையில் என்னால் அது இந்தியா எடுத்தோடனே தடுமாறுதுன்னு நம்ம நினச்சோம். ஆனால் விராட் கோலி ஸ்ரேயஸ் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் அமைச்சு ரொம்பவே அற்புதமான ஸ்கோரை கொண்டு வந்தாங்க. விராட் கோலி 112 ரன் அடித்து இன்னைக்கு சச்சினுடைய பயங்கரமான ரெண்டு சாதனையை பிரேக் பண்ணியிருக்காரு. ஓடிஐயில் அதிக ரன் அடித்த அந்த மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா விராட் கோலி தான் இருக்க போகிறாரு, அதுவும் குறிப்பாக வேர்ல்டு கப் மேட்ச்சில். அதே மாதிரி வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஓடிஐயில் அதிக சதம் அடித்த அந்த மிக முக்கியமான முதல் வீரராக இப்போ விராட் கோலி மாறியிருக்காரு. இப்படி ரெண்டு சாதனையை சச்சினுடைய சாதனையை இன்னைக்கு பீட் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு ஸ்ரேயஸ் அய்யர் போன மேட்சும் சதம், இந்த மேட்ச் சதம், வேறு லெவலுங்க உண்மையிலேயே மனுஷன். 70 பால் பிடிச்சி 105 ரன் பட்டை கிளப்பிட்டாரு. அதற்கு பிறகு வந்த கே எல் ராகுல் 39 ரன்கள். இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ரன் அடித்து குமிச்சு யாருமே எட்டி பார்க்காத அளவுக்கு 397 ரன்கள் அப்படிங்கிற இமாலய ஸ்கோரை நியூஸ் அதுக்கு பதிவு பண்ணாங்க. ஆனால் இங்கே தான் நம்ம நோட் பண்ண விஷயம், எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா 397 ரன்லாம் ஒன்றும் மிகப்பெரிய ஸ்கோர் கிடையாது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஈஸியாக நியூஸ் அடித்து வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆசாசியாக காத்துட்டு இருந்தாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அந்த மேட்ச்சும் போணுச்சு. நாமளே பார்க்கும்போது எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போதுலாம் ஒரு 60 பால் இருக்கும், 120 ரன் அடித்தா 130 ரன் அடித்தா மேட்ச் வின்னு. ஸோ போகிற பக்கம் பார்த்தா மேட்ச் ஜெயிச்சிருவாங்களே அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு நியூஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மரண பயத்தை நமக்கு காட்டிட்டாங்க. நாம் அவங்களுக்கு காட்டணும்னு பார்த்தா அவங்க பாதி மேட்ச் நமக்கு காட்டினாங்க. ஏன்னா எடுத்தோடனே நம்முடைய முகமது ஷமி தாங்க வேறு லெவலில் சம்பவம் பண்ணார். ரெண்டு விக்கெட் மெயினான விக்கெட் முதலே எடுத்துவார் கான்வே, அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, ரெண்டு பேருமே செம்மையான பிளேயர்ஸ் தான். அவங்க ரெண்டு பேர் விக்கெட்டுமே கரெக்டாக 13 ரன் 13 ரன் சொல்லி வச்ச மாதிரி அடித்து தூக்குனார் நம்மளுடைய முகமது ஷமி. ரெண்டுமே கீப்பர் கேஷ் தான். ஸோ ரொம்பவே கேட்ச் போய் ரெண்டு விக்கெட் மெயினாக உழுதுச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க வில்லியம்சனும் மிச்சல் வந்தாங்க, களமிறங்கி பார்ட்னர்ஷிப் அமைக்க அமைச்சாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் உடைக்கதா நம்ம ஆட்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருந்தும் கூட வில்லியம்சனை ஷமி அவர்கள் தட்டி தூக்குனாரு. அதற்கு பிறகு மிச்சல் லாதம் ரெண்டு பேருமே களமிறங்கி லாதம்மா டக் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் மிச்சல் மட்டும் இன்னைக்கு நான் முடிவோட இருக்கேன், மேட்ச் வின் பண்ணாமல் போக மாட்டேன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சா ஆளு மனுஷன். 119 பாலுக்கு 134 ரன் அடிக்க 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 மேட்ச் அப்படி அவங்க பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்தியா தோற்றுமோ அப்படிங்கிற பயம் நமக்கு வர ஆரம்பிச்சது. நான் சொன்ன மாதிரி வெறும் 60 பாலுக்கு 130 ரன் தான். ஸோ மேட்ச் ஜெயிச்சுருவாங்க போலக்கு இவங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க, திரும்பவும் நம்ம ஷமி வந்தார். ஷமி வந்து நமக்கு அந்த ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் அந்த மேட்ச் நம்ம கைவிட்டே போயிருக்கும். கரெக்டாக ஜடேஜா அந்த கேட்சை பிடிச்சாரு சிக்ஸ் லைனில். ஸோ அதுக்கப்புறம் தான் மேட்ச் அப்படின்னு நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் களை வாங்கினா சாப்மன் அவுட்டு, ஃபிலிப்ஸ் அவுட்டு, அப்படியே அடுத்தடுத்து எல்லாருமே அவுட்டாக மேட்ச் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பக்கம் திரும்பி லாஸ்ட் மினிட் வரைக்கும் நமக்கு பதட்டமாகவே கொண்டுட்டு போய் ஷமி அவர்கள் மட்டும் இன்னைக்கு அவருடைய அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்தல அப்படின்னா 4 விக்கெட் நமக்கு கிடச்சிருக்காது. கண்டிப்பாக நாம் மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியாது. இதே தவறு தான் 2019 பண்ணாங்களாம். ஷமியை ஒதுக்கி அஸ்வின் உள்ள கொண்டு போனாங்க. அன்னைக்கு நம்ம பண்ண தவறு இன்னைக்கு பண்ணாம ஷமியை உள்ளே வச்சிருந்தனால தான் இன்னைக்கு ஷமி நமக்கு அற்புதமான 4 விக்கெட், அதுவும் குறிப்பாக மெயினான 4 விக்கெட் சொல்லி ஆகணுங்க. 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஷமி நமக்கு. அந்த 5 விக்கெட்டுமே மிக முக்கியமான விக்கெட்டாக பார்க்கப்படுது. அந்த 5 விக்கெட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக டீம் இன்னைக்கு நியூஸ் ஜெயிச்சிருக்கும், இந்தியாவுக்கு மண்ண கவ வச்சிருப்பாங்க. ஒரு வழியாக நம்மளுடைய மிக நாள் போராட்டம் 3-5 வருட போராட்டம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. தோனியோட கனவு இன்னைக்கு நம்ம நிறைவேற்றிருக்கோம். தோனி ரொம்பவே ஆழ்ந்த கனிவு அடிச்சிருக்காரு. இது இந்திய ரசிகர்களுக்கு இந்திய கிரிக்கெட் டீம் கொடுத்துருக்க மிக முக்கியமான ஒரு அற்புதமான தருணம் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பார்க்காதவங்க இருக்க முடியாது, பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.